ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெர்மனி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் இன்றைக்கி பேக்கரியில் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு போனேன். பட் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கலை, கையில் ஒரு எல்லோ கலர் ரோல் வச்சிருக்கேன் பாருங்கள், அதை நான் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் ஜெர்மனியில் எந்த பேக்கரிக்கு போனாலும் நீங்கள் கெல்ப் சாக் வேணும்னு கேட்டால் இதை கொடுப்பாங்க. இது எதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் குப்பைகளை இது இந்த பேக்கை யூஸ் பண்ணி தான் த்ரோ பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. நார்மலாக பெரும்பாலான ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த மாதிரி ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வாட்டர் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிஷினுக்குள்ளே வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணோம்னா ரீஃபண்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இது ஒரு விதமான மக்களை வந்து என்கரேஜ் பண்ணி ஒழுங்காக பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதுவே வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தவிர, ஐ மீன் பிளாஸ்டிக் பாட்டிலை தவிர, மீதி குப்பைகள் எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக கார்பேஜ் பேக்ஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க ஒழுங்காக குப்பைகளை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக. இது ஜெர்மனியில் எல்லா பேக்கரியிலையும் கிடைக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பேக்கரியில் கிடைக்கலனா நீங்கள் அந்த பர்சன் கிட்டேயே கேட்கலாம், எந்த பேக்கரியில் கெல்ப் சாக் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்ட்டு நம்ம போய் கலெக்ட் பண்ணி ஒழுங்காக போட்டுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.